வணக்கம் மக்களே நேத்தோட வீடியோல புது சேனல் அப்டேட் பத்தி நம்ம பேசியிருந்தோம் பல நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அதுல சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இந்த வீக்ல இருந்து நம்ம அந்த சேனல்லையும் வீடியோ போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட் அப்டேட்னு பார்க்கும்போது நிஃப்டி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை இப்போ வரைக்கும் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு இரநூறு பாயிண்ட்ஸுக்கு மேல நிஃப்டி பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இன்னும் ஒரு ஐம்பது பாயிண்ட்ஸ் தான் மேலே ஏறிச்சுன்னா நிஃப்டி அகைன் ஒரு புது உச்சத்தை வந்து டச் பண்ணிரும் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு பாசிட்டிவாக தான் போயிட்டு இருக்கு பட் பேங்க் நிஃப்டிலாம் இன்னும் முழுசா ரெக்கவர் ஏற்படாம தான் இருக்கு கரண்டா ஒரு இரநூத்தி எண்பத்தி நாலு பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு பெரிய பிரைவேட் பேங்க் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எஸ்டிஎஃப்சி பேங்க் மட்டும்தான் ஒரு ஒரு சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கு ஆக்சிஸ் பேங்க் அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ பேங்க் நெக்ஸ்ட் இண்டஸ் அண்டு கொட்டாக் மகேந்திரா பேங்க் எல்லாம் எதுவுமே பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை எல்லாம் ஒரு வாழ இருந்து அஞ்சு ரூபா வரைக்கான ஒரு ஏற்றத்தை தான் இப்போ வரைக்கும் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு அடுத்தது ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபாமென்ஸ் ஏன்னா யூஎஸ் ரேட் கட் இருக்குங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் ஐடி பங்குகள் இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக வந்து கொடுத்துட்ருக்கு அது ஒரு ஒன்றரை சதவீதம் வரைக்கும் ஏறி நிஃப்டியும் இன்னைக்கு நல்ல மேலே ஏற்றிட்டு போயிருக்கு அது போக ரிலையன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றுதம் வந்து கொடுத்துருக்கு ஓவரால் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் ஏற்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம குஜராத் கேஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை வந்து விற்று போட்டு ஜிஎஸ்பியில் பக்கம் வந்து நம்ம போயிருந்தோம் ஸோ அந்த டைமில் ஜிஎஸ்பி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இறக்கத்துலயும் இருந்தது நல்ல ஒரு வாய்ப்பை வந்து நமக்கு கொடுத்துருந்தது ஸோ குஜராத் கேஸ் பாத்தீங்கன்னா பீக்குன்னு பார்க்கும்போது ஒரு அறநூத்தி தொண்ணூறுபா வரைக்கும் போயிட்டு இப்போ ஐநூத்தி தொண்ணூறுபா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு நம்ம லாஸ்ட்டாக இதை வந்து எக்ஸிட் கன்சிடர் பண்ணப்ப ஒரு அறநூத்தி பதினாலு ரூபா அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில வந்து இருந்தது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் லாபம் வந்து நமக்கு கிடைச்சிருந்தது ஸோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்பிஎல்லுக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணியிருந்தோம் ஜிஎஸ்பிஎல் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு பத்து சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நல்ல ஒரு ஏற்றத்தை தான் ஜிஎஸ்பிஎல் வந்து கொடுத்துட்டு இருக்கு ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்ஃபால் அப்போவே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த ஒரு இறக்கத்தில் ஒரு நியூஸ் வந்திருந்தது அதனால பெரிய ஒரு வீழ்ச்சி இந்த பங்கில் ஏற்பட்டிருந்தது நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம் இது பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது ரூபா வரைக்கும் போயிருந்தது பட் ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிது த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் லெவலாக வந்து கிடச்சது ஸோ அந்த டைமில் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இப்போது த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ செவன்ட்டி டூ ருபீஸ் கிட்ட வந்து ட்ரேட் இருக்கு ஸோ பத்து சதவீதம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வந்து போயிட்டு இருக்கு அது போக இந்த மாதம் ஒரு அஞ்சு ரூபா டிவிடண்ட்டும் இந்த ஸ்டாக்ல இருந்து இருக்கு ஸோ ஒரு நானூறை வந்து தாண்டிச்சுன்னா இது திரும்பவும் ப்ரீவியஸ் ஹையை வந்து டச் பண்ணிடும் இந்த ஸ்டாக் இன்னுமே பார்க்கும்போது ஒரு நல்ல அண்டர் வேல்யூவேஷன்ல தான் இருக்கு குஜராத் கேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது குஜராத் கேஸோட ப்ரொமோட்டராக இவங்க தான் வந்து இருக்காங்க ஸோ நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல நல்ல ஒரு ரேஞ்சில் நமக்கு இந்த பங்கு வந்து கிடைச்சிது மேபி இது ஃபோர் வந்து கட் பண்ணி அங்கே வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபர்தர் மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகள் ஜிஎஸ்பியில் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணுவோம் மேபி ஃபோர் கட் பண்ணும்போது அடுத்த அப்டேட்டை நான் உங்கள் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ யாரில் இந்த ஜிஎஸ்பியில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்டு ஸோ எஸ்பிஐ கார்டு பற்றி சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க அப்டேட் பண்ணுறதுக்கு நான் வந்து மறந்துட்டேன் ஸோ இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எஸ்பிஐ கார்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு இருக்கு ஸோ ஒரு சப்போர்ட்டை வந்து தொடுது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு பவுன்ஸ் பேக் நடக்குது ஒரு எட்நூறுவா தாண்டுற வரைக்கும் ஸோ இதே மாதிரியான ஒரு விளையாட்டு தான் வந்து எஸ்பிஐ கார்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மே வந்து நான் வெயிட் பண்ணுறது என்னால் முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா ஸோ இப்போ கூட வந்து எக்ஸிட்டை கன்சிடர் பண்ணிட்டு போகலாம் ஏன்னா செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் பிலோவில் தான் வந்து இந்த ஸ்டாகை நம்ம டிஸ்கஸே பண்ணோம் இப்போ ஒரு ஏழ்நூற்றி இருபது ரூபாயில இருக்குது ஸோ மேபி முடியல எனக்கு வேண்டாம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஸோ இதுலருந்து நீங்கள் எக்ஸிட் கூட கன்சிடர் பண்ணலாம் ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களோட டிசிஷன் தான் ஓகே பட் நான் பார்த்தீங்கன்னா இதான் இன்னும் வந்து ஹோல்டிங்கில் தான் வச்சுருக்கேன் அகைன் என்னோட ஆவரேஜ் ப்ரைஸுக்கு கீழே போச்சுன்னா திரும்ப வந்து கன்சிடர் பண்ணுற ஒரு ஐடியா ஏரியாவில் தான் எஸ்பிஐ கார்டை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு அதாவது என்எஸ்சி ஸ்டாக்கு என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் எஃபிஐஸ் பார்த்திங்கன்னா செல் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு எஃபிஐ பார்க்கும்போது கடந்த ஜூன் அண்ட் ஜூலை ரெண்டுமே ரெண்டு மாதமும் சேர்த்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா அளவுக்கான ஒரு செல்லிங்கை பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கன்சர்னை வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க என்னென்னா ஸோ இவங்களோட வால்யூம் பார்த்திங்கன்னா ஒரு கன்சர்ன் இருக்குது ஸோ அது இன்னும் பெரிய க்ரோத் இருக்காது அதில் நிறையா கட்டுப்பாடுகள் வருங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஐபிஓவும் பாத்தீங்கன்னா அன்சடனடியா இருக்கு இன்னும் ஐபிஓவும் பெருசா வந்து வராமதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஐபிஓ டிலே ஆகுது அது போக வால்யூம் பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியா இருக்குங்கிற மாதிரி ரெண்டு கன்சர்ன் முன்னாடி வச்சிருக்காங்க பட் அதெல்லாம் இப்போதான் நடந்துட்டு இருக்கு பட் இவங்க ரெண்டு மாசம் முன்னாடியே இந்த செல்லிங்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஆகஸ்டும் முடிய போகுது இருபத்தாறாம் தேதில வந்து இருக்கும் பட் இப்பதான் நமக்கு நியூஸ் வருது பட் எது எப்படியோ இது வந்து ஒரு அன்லிஸ்டட் பங்கு தான் வந்து ஏறிச்சு இந்த ஸ்டாக்கை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பயங்கரமான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்த ஒரு பங்கு தான் இந்த என்எஸ்சி அதே போல தான் பிஎஸ்சியும் ரெண்டுமே நல்ல ஒரு இருக்கு பட் இப்போதைக்கு இது நம்ம போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா கண்ணா அப்படின்னா ஏறிட்டு இருக்கு இந்த பிஎஸ்சி பங்கு நெக்ஸ்ட் சிடிஎஸ்எல் அப்புறமும் அது ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கு பட் இப்போதைக்கு அது பக்கம் நெருங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இதெல்லாம் நமக்கு ஒரு டைம்ல நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்த ஒரு பங்கு தான் ஸோ எதையுமே ஒரு பாட்டம்ல பிக் பண்றது ஒரு சேஃபஸ்ட் மெத்தடா இருக்குங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் பாத்தீங்கன்னா ஒரு சாக்லேட் கம்பெனியை வந்து சொல்லியிருந்தார் லோட்டஸ் சாக்லேட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஸோ இந்த சே இந்த ஷேரை பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணி பார்த்துருந்தேன் இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கண்ணாப்பின்னான்னு ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ பயங்கரமான ஒரு ஏற்றம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்பர் சர்க்கியூட் மட்டுமே ஹிட் ஆயிருக்கு இன்றைக்கி வந்து லோவர் சர்க்கியூட் ஹிட்டாயிருக்கு ஒரு அஞ்சு சதவீதம் வரைக்கும் லோவர் சர்க்கியூட் ஹிட் ஆயிருக்கு இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்லை லாஸ்ட் குவாட்டரில் ஒரு நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காங்க கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது பட் இருந்தாலும் வேல்யூவேஷன்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது எதுக்கு ஏத்துறானுங்கன்னு தெரியல டெஃபினட்டா பாத்தீங்கன்னா இதெல்லாம் யாரோ உட்காந்து மேனுப்புலேட் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மேனுப்புலேட் பண்ணி இந்த பங்குகளை நல்ல மேல ஏத்தி 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 கொண்டு போயிருக்காங்க ஸோ கண்டிப்பா இந்த பக்கம் எல்லாம் நம்ம போகவே கூடாது நல்ல நம்ம ஒரு நல்ல ஒரு பங்கே ஒரு நல்ல நம்பிக்கை உள்ள ஒரு பங்கு நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்குலையே நம்ம ஒரு பீக்ல இருக்கும்போது போது அதை பக்கம் திரும்பாம இருக்கிறது நம்மளோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கு ஸோ இந்த மாதிரியான அப்பர் சர்க்கியூட் இட்டடிக்கக்கூடிய பங்குகள் பக்கம் நம்ம போகவே கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியனா இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துருந்தது ஸோ என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ ஜைடஸ் அதுக்கப்புறம் அது கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ரெண்டு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாயின் வெஞ்சார் வந்து போட்டிருக்காங்க ஸோ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா டீம் செக்கோட ஒரு கம்பெனி அந்த ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து ஸ்டெர்லிங் பயோடெக் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை அக்யூர் பண்ண போகிறத ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அது கொஞ்சம் ஹையர் ப்ரீமியமில் வாங்க போகிறதாவும் வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இதனால ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கு கரண்டா பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு சதவீதத்துக்கு மேலான ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் கிட்ட தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இன்னொரு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முப்பது ரூபா கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் வந்து சைடஸ்க்கு இருக்கு பட் இது வந்து லாங் டேர்ம்க்கு நம்ம இந்த ஒரு காஸ்ட்ல வந்து இதை வந்து பிடிக்க முடியாது ஆனா இதெல்லாம் நல்ல ஒரு ரேலி கொடுத்த ஒரு பங்கா தான் நம்ம போர்ட்போலியோல இருக்கு ஸோ இது சின்ன ஒரு இறக்கம் தான் ஆயிரத்தி முந்நூறு இருந்து இப்போ ஒரு இரநூறுவா பாத்தீங்கன்னா இறங்கியிருக்கு ஸோ ஆயிரத்தி முன் ஆயிரத்தி முப்பது அப்படிங்கிறது நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்குது இந்த சைடஸை பொறுத்த வரைக்கும் மேபி அங்கே வந்ததுன்னா ஒரு ஷார்ட் டைம்ல ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்கிறத பற்றி மட்டும் நம்ம இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணலாம் நல்ல ஒரு இறக்கம் இது இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஃபால் தான் இந்த பங்குலை வந்து ஏற்பட்டுகிட்டு இருந்தது நெக்ஸ்ட் வந்து கிராஃப்ட்ஸ்மேன் இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ பெருசாக எந்த விதமான ஒரு அப்டேட்டும் இல்லை இன்னைக்கு இந்த கிராஃப்ட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்குது ஸோ ஒரு நம்ம கோயம்புத்தூர் கம்பெனி அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம் பட் இந்த ஸ்டாக்கோட பேரை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் கண்ணா பின்னான்னு வந்து இதுவும் ஏறிட்டு இருக்கு நான் கொஞ்சம் வேல்யூவேஷன் பார்க்கும்போதும் அதிகமான ஒரு இடத்துல தான் வந்து இந்த ஸ்டாக் இருக்கு லாஸ்டா இந்த நான் பங்க நான் பார்க்கும்போது மூவாயிரத்தி எட்நூறு கிட்ட இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூறு கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதோட பிரைஸ் வந்து நான் பார்த்த இடத்துலேருந்து டபுள் ஆகிருக்கு பட் இந்த ஸ்டாக்கு நான் பார்க்கும்போதே வேல்யூவேஷன் வந்து அதிகமாக தான் இருந்தது ஸோ ஒரு தரமான ஒரு கம்பெனி ஆட்டோ ஆட்டோகாமனன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது பல விதமான மெஷினரி ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கிராஃப்ட்ஸ்மேன் வந்து தயாரிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஸோ நல்ல ஒரு கம்பெனி பட் ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸுக்கு வந்ததுன்னா இதை வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ட்டு இருந்தேன் பட் இப்போ வரைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கிடைக்காம தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி நான் பல ஸ்டாக்ஸை வந்து மிஸ் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு அதை பற்றியான ஒரு கவலை அப்படிங்கிறது இல்லை ஏன்னா ஸோ இது எங்கேயோ ஒரு பக்கம் என்னால் வந்து லாபத்தை என்னால் பண்ண முடியும் பட் இந்த மாதிரி இதுலயாச்சும் போய் நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல நல்ல ஒரு ஒரு கன்விக்ஷன் இல்லாத இடத்துல கொண்டு போய் நம்ம உள்ளே போட்டுட்டோம் நமக்கு இந்த இடம் ஒரு கரெக்டாக இல்லை அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு தெரிகிற இடத்துல நம்ம பணம் போடுறது என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அதனால என்னதான் வந்து அது மேலே ஏறினாலும் அதை பற்றி நான் மைண்ட் பண்ணவே மாட்டேன் ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு டெஃபனட்டாக கிடைச்சிட்டே இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதனால் பார்க்கலாம் இதெல்லாம் என் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான் ஸோ இது என்றைக்காச்சும் ஒரு நாள் ஒரு நல்ல விலைக்கு வரும்போது இந்த ஸ்டாகை பற்றி நம்ம கன்சிடர் பண்ணுறத பற்றி திங்க் பண்ணலாம் அடுத்தது ஏஐ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல இன்னைக்கு எட்நூத்தி நாலு கோடி ரூபா மதிப்பிலான பங்குகள் பார்த்தீங்கன்னா கைமாறி இருக்கிறத ஒரு அப்டேட் வந்திருக்கு ப்ளாக் டீல் நடந்துருக்கறதா சொல்லியிருக்காங்க ஆனால் யார் பையர் யார் செல்லர் அப்படிங்கிற டீட்டெயில் இன்னுமே வராமல் இருக்கு இன்னைக்கு ஈவினிங் எப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் வந்து வந்துடும் பட் இந்த ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ரீசென்ட்டாக ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை எடுத்துட்டு அங்கிருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு பாசிட்டிவாக தான் வந்து ட்ரேட் ஆகிடுச்சு போயிட்டு பட் இருந்தாலும் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் செக்மெண்ட்ல ஒரு ரொம்ப அதிக வேல்யூவேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பங்கா இந்த ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்கு ஸோ இதுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வேல்யூவேஷனுக்கு நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் பக்கமே போயிடலாங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன் ஏன்னா இந்த மாதிரி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அதுக்கப்புறம் இன்னும் இருக்கக்கூடிய மிட் சைஸ் பேங்க்கெல்லாம் ரொம்ப வந்து நம்ம இறங்கி வந்து வேலை செஞ்சோம்னா இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் சுச்சுவேஷன்ல அது ரிஸ்கா மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு மேபி அது ஒரு நல்ல அட்ராக்டிவான ஒரு பிரைஸ்ல இருந்ததுன்னா டெஃபினட்டாக நம்ம அதை வந்து பிடிக்கலாம் பட் அந்த ஒரு விலையில் இப்போதைக்கு மோஸ்ட்டாக எதுவுமே வந்து இல்லை குறிப்பாக இந்த பேங்கிங் பங்குகளில் பல ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு அதனால் நம்ம லார்ஜ் கேப் பக்கம் இருக்கிறது சேஃப்டிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர் பங்குகளில் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பட் அது இப்போ வந்து உடனே வந்து நடக்காது ஏன்னா இப்போது யூரியா வந்து இம்போர்ட் வந்து பெரிய அளவுக்கு வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ கல்ஃப் கண்ட்ரிஸ் கிட்டே இருந்து தான் இந்த யூரியாவை பெரிய அளவுக்கு இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்கு இருக்காங்க அந்த இறக்குமதியை பெரிய அளவுக்கு குறைக்கிறதுக்கான எல்லா முயற்சிலையும் கவர்மெண்டும் சரி இந்த பிஎஸ்சி பங்குகளும் சரி ஈடுபட்டுட்டு இருக்கிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஓரளவு நாங்க வந்து செட்டில் பண்ணிட்டு நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட்ல ப்ரொடக்ஷனை வந்து பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணி நம்மளோட டொமஸ்டிக் தேவையை நம்ம ஊர் கம்பெனியை வந்து பூர்த்தி பண்ற அளவுக்கு வச்சுட்டு தான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவோங்கிற மாதிரியான ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க பட் எது எப்படியோ இன்னும் வரக்கூடிய காலங்களில் இந்த ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ்ல டிசின் மெண்ட் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஸோ நம்ம ஃபெர்டிலைசர்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்டாக்கு தான் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஓல்டு பண்ணலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஒன்னு பாத்தீங்கன்னா ஆர்சிஎஃப் இன்னொன்னு வந்து ஜிஎஸ்பிஎல் ஸோ இப்போ இந்த ஆர்சிஎஃப்ல கண்டிப்பா வந்து டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆர்சிஎஃப் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது அண்டர் கிட்ட வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு வருஷம் முன்னாடி இதை பத்தி எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது பட் அதோட பர்ஃபார்மென்ஸ் இப்போ ரீசன் டேவா தான் வந்து இருந்துட்டு இருக்கு இப்போ கரண்ட்டா பார்க்கும்போது நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இரநூறுவா கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ப்ரீவியஸ் ஹை பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு மேலே வரைக்கும் போயிருக்கு இருந்தாலும் ஃபர்டிலைசர்லாம் நம்ம இந்த ஒரு ரேஞ்ச் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது சைக்கிளிக்கல் ஸ்டாக் பீக்கில் வாங்கி நம்ம மாட்டினோம்னா கண்டிப்பாக பெரிய ஒரு விலையை கொடுக்க வேண்டியது ஒரு ஒரு இடம் வரும் அதனால் நம்ம பீக்கில் இருக்கும்போது திங்க் பண்ண வேண்டாம் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பங்குகள் நமக்கு ரொம்பவே வந்து சீப்பான வேல் வேல்யூவில் கிடைக்கும் பட் அந்த சீப்பான வேல்யூவில் கிடைக்கும் போது பல பேர் வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கு தயங்குவாங்க ஸோ இந்த கம்பெனி அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வருவாங்க இது நான் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறையா இடத்துல வந்து அதை நான் பார்த்துட்டு இருக்கேன் இதை பற்றிலாம் நம்ம இன்னும் வந்து டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு டைமில் இதை நம்ம பிடிச்சோன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இன்னும் சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா என் கையில் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது ஃபைவ் லேக்ஸ் இருக்குது டென் லேக்ஸ் வந்து இருக்குது ஸோ இதை நான் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு கேட்குறாங்க டெஃபனெட்டாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த பல்க் அமௌண்ட் போடுறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை ஸோ இப்போ போடுறது ரொம்பவே வந்து ரிஸ்க்கு பல ஸ்டாக்ஸ் வந்து ஏறிட்டே இருக்குது நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த சோ அந்த லோட்டஸ் சாக்லேட் ஸ்டாக்கை நம்ம பார்த்தோம் எதுக்கு ஏறுதுன்னே தெரியல இந்த மாதிரி பல பங்குகள் எதுக்கு ஏறுதுன்னே தெரியாமல் வேல்யூவேஷனை மைண்ட் பண்ணாமல் அந்த பாட்டுக்கு ஏறிட்டு இருக்குது ஸோ நல்ல பணம் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தோணுனாலும் அந்த இடத்துல பெரிய ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க கஷ்டப்பட்டு வந்து சேர்த்திருப்பீங்க பெரிய பணத்தை அந்த பணத்தை இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் போட்டு அதை வந்து தொலைச்சி தொலைக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பல டைம் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் எங்க எஃப்டியில் அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல நீங்க பார்க் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா லிக்விட் ஃபண்ட்ல வந்து நீங்க பார்க் பண்ணலாம் அங்க ஒரு ஏழரை பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு வட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரியான இடத்துல நம்ம போடும்போது ஃபண்ட் எப்ப தேவையோ அப்ப டக்குன்னு உடனே வந்து நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் சில சேவிங் அக்கௌண்ட்டில் ஏழு சதவீதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி கொடுக்குறாங்க வருஷத்துக்கு ஸோ அந்த இடத்துல வைக்கலாம் அப்படி இல்லைன்னா கோல்டில் போடலாம் இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃப் பிளேஸா தெரியுது அதனால அந்த பணத்தை அந்த இடத்துல பார்க் பண்ணி வைங்க அதுல கிடைக்கக்கூடிய வட்டியை வேணா நீங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல சிப் பண்றதுக்கோ ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் நல்ல விலைக்கு வந்ததுன்னா அதை வாங்குறதுக்கோ நம்ம ட்ரை பண்ணலாம் அதர்வைஸ் பாத்தீங்கன்னா ஃபண்டை சேஃபா வைக்கிறது தான் இப்போ நம்மளோட ஃபஸ்ட் டியூட்டியா இருக்கணுங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நல்ல நல்ல ப பங்குகள் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும் ஸோ அதுல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் பாய் மக்களே